வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா கான்ஃபிகர் மல்டி ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் ஃபார் குளோபல் அட்மின் அக்கௌண்ட் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இதுக்கு முன்னாடிலாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நமக்கு ஒரு யூசர் நேம் கொடுப்பாங்க நமக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க நமக்கு கொடுக்குற யூசர் நேமையும் நமக்கு கொடுக்குற பாஸ்வேர்டையும் வச்சு நம்ம லாக்இன் பண்ணுவோம் சப்போஸ் நம்மளோட பாஸ்வேர்டை வந்து நமக்கு தெரியாமல் வேறு யாருக்காவது நம்ம ஷேர் பண்ணிட்டோம் அப்படின்னா இல்லை நமக்கே தெரியாமல் நம்மளோட பாஸ்வேர்டு வந்து வேறு யாருக்காவது தெரிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா அதை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும்னாக்கா நம்மளோட யூசர் நேம் நம்மளோட பாஸ்வேர்டை வச்சு அவங்க வேறு ஒரு டிவைஸில் இருந்து கூட லாகின் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் இது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பிரீச் அதனால் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா செகண்ட் லெவல் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் கொண்டு வந்தாங்க அந்த செகண்ட் லெவல் ஆஃப் அத்தென்டிகேஷன்ன்றது என்னன்னாக்கா ஒரு பக்கம் பார்த்தீங்கனாக்கா உங்ககிட்ட யூசர் நேம் கேட்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்வேர்ட் கேட்கும் நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வெதர் உங்களோட மொபைலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓடிபி வர மாதிரி அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்ககிட்ட பார்த்திங்கனாக்கா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை உங்களோட ஐயோட ரெட்டினாவோ அந்த மாதிரி வந்து ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி இது ரெண்டுமே இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா உங்கள் மொபைலுக்கு வந்து கால் வர மாதிரி பண்ணலாம் இல்லை அப்படின்னாக்கா ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்லிவிட்டு மைக்ரோசாஃப்டோட ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் வந்து ஒரு நோட்டிஃபை ஆகுற மாதிரி அந்த ஆப்பில் வந்து நீங்கள் எஸ்ஸு நோன்னு கொடுத்தீங்கன்னா எஸ்ஸுன்னு கொடுத்திங்கன்னா உங்களை வந்து அலோவ் பண்ணணும் நோன்னு கொடுத்தீங்கன்னா அலோவ் பண்ணாது அந்த மாதிரி செகண்ட் லெவல் ஆஃப் ஆத்தென்டிகேஷனுக்கு தான் இது என்ன பண்ணாங்கனாக்கா மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ப்ராசஸ் வந்து கொண்டு வந்தாங்க இப்போ எல்லாருமே வந்து நம்ம க்ளவுடில் ஒர்க் பண்ணுறதுனால கண்டிப்பாக என்ன பண்ணுனாக்கா செகண்ட் லெவல் ஆஃப் அத்தென்டிகேஷன் போட்டால் தான் உங்களோட மிஷின் வந்து செக்யூராக இருக்குன்றது ஸோ எப்படிலாம் வந்து ஆத்தென்டிகேஷன் வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னை வந்து பாஸ்வேர்டை வச்சு வெரிஃபை பண்ணுறது ஸோ நாம யூஸ் பண்ணுற பேசிக்காக யூஸ் பண்ணுற பாஸ்வேர்டெலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் டூ த்ரீ இல்லை நமக்கு தெரிஞ்ச நேமு இதை நம்ம கொடுத்து வச்சிருப்போம் இதை வந்து ஈஸியாக பிரேக் பண்ணிடுவாங்க எப்படின்னாக்கா அவங்க ஒரு லாஜிக் இப்போ ஹேக்கர் யாராவது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு லாஜிக் எழுதி இந்த மாதிரி இந்த பாஸ்வேர்டெல்லாம் வச்சு செக் பண்ணு அப்படின்னாக்கா அதில் உங்களோட பாஸ்வேர்டு வந்து மாட்டிக்கும் அதே மாதிரி பாஸ்வேர்டை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு லெவலில் பார்த்தீங்கனாக்கா நீங்கள் பாஸ்வேர்டு கொடுப்பீங்க அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கனாக்கா உங்களோட மொபைலுக்கு வந்து எஸ்எம்எஸ் வர மாதிரி ஓடிபி வந்து எஸ்எம்எஸ் வர மாதிரி அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களோட மொபைலுக்கு பார்த்தீங்கனாக்கா வாய்ஸில் வந்து அந்த கால் அந்த ஓடிபியோட நம்பர் வந்து உங்களுக்கு சொல்லும் இது வந்து அடுத்த லெவல் பட் இதுவும் ரொம்ப செக்யூரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு செக்யூர் கிடையாது ஏன் அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்னோட மொபைல் வந்து நான் வந்து சம்டைம்ஸ் வந்து நான் வேற எங்கேயாவது வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணிக்கலாம்க்கா என்னோட மொபைலுக்கு ஓடிபியை வர வச்சு அவங்க உள்ளார போயிட்டு அவங்களோட மொபைல் நம்பரையே வந்து உள்ளார போயிட்டு மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிட்டாங்க அப்படின்னா இதுக்கு அடுத்த செகண்ட் லெவல் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் வந்து அவங்களோட மொபைலுக்கு வர ஆரம்பிச்சிடும் அதுவும் வந்து அந்த அளவுக்கு செக்யூர் கிடையாது தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆத்தென்டிகேட்டன்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக மைக்ரோசாஃப்டோட ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டடான ஒரு அப்ளிகேஷன் அது அந்த அப்ளிகேஷனோட உங்களோட ஆண்ட்ராய்ட்லயோ இல்லை உங்களோட ஐஒஎஸ்லையோ இல்லை உங்களோட விண்டோஸ் ஃபோன்லேயோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கனாக்கா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புஷ் நோட்டிஃபிகேஷன் கான்ஃபிகர் பண்ணி அப்படின்னாக்கா அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களால் அந்த செகண்ட் லெவல் ஆஃப் ஆத்தண்டிகேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் சப்போஸ் அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா சாஃப்ட் டோக்கன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்டுவேர் டோக்கனு ஒன்று இருக்குது ஹார்டுவேர் டோக்கனை எத்தனை ஆர்எஸ்ஐ மாதிரி செப்பரேட்டாக ஒரு டிவைஸ் மாதிரி கொடுத்துருவாங்க அந்த டிவைஸில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் நீங்கள் லாகின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு பாஸ்வேர்டை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் அந்த பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணீங்கன்னால் ஒர்க் ஆகும் பட் இது வந்து ஸ்டில் பார்த்தீங்கன்னா பிரிவியூலில் தான் இருக்குது இன்னும் மைக்ரோசாஃப்ட் வந்து அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணல அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பாஸ்வேர்ட்லெஸ் எனக்கு இந்த மாதிரி பாஸ்வேர்ட் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போகிற மாதிரி பண்ணலாம் அப்படின்னாக்கா விண்டோஸ் அலோ அதுதான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஆத்தென்டிகேட் மாதிரி பேசிக்காக வந்து ஃபஸ்ட் லெவலில் வந்து உங்களோட பாஸ்வேர்ட் கேட்கும் அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும் அதே மாதிரி ஃபோன் ஆத்தென்டிகேட்டர் பண்ணுற மாதிரி அது வந்து ஃபோன்றது வந்து உங்களோட மொபைலை வச்சு பண்ணிக்கிற மாதிரி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கனாக்கா எஃப்ஐடி ஓ டூ செக்யூரிட்டி இது வந்து ஒரு எப்படின்னாக்கா ஒரு என்கிரிப்டட் டிவைஸ் மாதிரி பென்ட்ரைவ் மாதிரி ஒரு என்கிரிப்டட் டிவைஸு அதை வந்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் லாக்இன் பண்ணும்போது அதை கனெக்ட் பண்ணிங்கன்னா அதிலிருந்து வந்து உங்களோட என்கிரிப்ஷனை வந்து எடுத்து வேலிடேட் பண்ணிவிட்டு உங்கள் மிஷினை லாகின் பண்ணும் லாகின் ஆனவனே நீங்கள் அந்த டிவைஸை ரிமூவ் பண்ணிக்கலாம் வாங்க ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் உங்களோட பேஸ் மிஷினில் வெப் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அட்மின் டாட் மைக்ரோசாஃப்ட் டாட் காம்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க உங்களோட யூசர் நேம் கேட்கும் அதில் யூசர் நேம் வந்து ஆல்ரெடி இருக்குன்னா செலக்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா உங்களோட யூசர் நேம் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க உங்களோட பாஸ்வேர்டு கேட்கும் உங்களோட பாஸ்வேர்ட் டைப் பண்ணிட்டு சைன்இன் கொடுங்க சைன்இன் கொடுத்தவனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கிப் ஃபார் நவ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல இந்த ஸ்கிப் ஃபார் நவ்வை கொடுத்துட்டு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் கொடுப்போம் பேசிக்கா இதை நீங்கள் கொடுக்காம டேரக்டாக நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க ஏன் அப்படின்னா நான் இப்போ வந்து எஃப்ஏ கான்ஃபிகர் போறேன் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் டேரெக்டாக நெக்ஸ்ட் கொடுங்க நெக்ஸ்ட் கொடுத்தவனே உங்ககிட்ட வந்து ஒரு ஃபோன் இருக்கணும் ஃபோன் இருந்தால் மட்டும்தான் இது வந்து பண்ண முடியும் அதுவும் வந்து சப்போர்ட்டட் ஃபோனாக இருக்கணும் என்ன சப்போர்ட்டட் ஃபோன் அப்படின்னாக்கா ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ணலாம் ஐஓஎஸ் யூஸ் பண்ணலாம் விண்டோஸ் ஃபோன் யூஸ் பண்ணலாம் உங்களோட ஃபோனை எடுத்துங்க அப்படி உங்களோட ஃபோனை எடுத்துக்கிட்டு அந்த பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு டாப்பில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் ஆத்தெண்டிகேட்டட்னு டைப் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்டோட ஆத்தென்டிகேட்டர் வரும் அதை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் ஐ அக்ரி கொடுங்க இங்கே கீழே பார்த்தீங்கனாக்கா ஸ்கேன் ஏ க்யூஆர் கோட்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு அலோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு அப்படியே உங்களோட ஃபோனில் பார்த்தீங்கன்னாக்கா க்யூஆர் கோடு வந்து ஸ்கேன் பண்ணுற ஸ்டேஜ் வந்துடும் இந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னே அகைன் நெக்ஸ்ட்டு கேட்கும் கொடுங்க கொடுத்தவனே இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பார் கோட் மாதிரி ஒன்று காட்டுது இல்லை அதை உங்கள் ஃபோனால் என்ன பண்ணுங்கன்னா ஸ்கேன் பண்ணுங்கள் ஸ்கேன் பண்ணவுடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பார் கோடை வந்து அதை ரீட் பண்ணிக்கும் அந்த க்யூஆர் கோடை ரீட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் என்ன ஐடி லாகின் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஐடியோட நேம் வந்து உள்ளார வந்து அது எடுத்துக்கும் எடுத்துக்கிறதுக்கப்புறம் இங்கே நெக்ஸ்ட்டு கொடுங்க உங்களோட ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா தினே அப்ரூவ்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் அதில் வந்து அப்ரூவ் கொடுத்துருங்க அப்ரூவ் பண்ணவனே இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்து அப்ரூவ்டுன்னு வரும் நெக்ஸ்ட்டு கொடுங்க உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும் உங்களோட கரெக்டான மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தவொடனே என்ன உங்களோட மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்தவனே என்ன ஆனாக்கா எஸ்எம்எஸ் வெரிஃபைடு யுவர் ஃபோன் வாஸ் ரிஜிஸ்டர்டு சக்ஸஸ்ஃபுல் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் டன்னுன்னு கொடுத்தவனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனுக்கு போகும் இங்கே எஸ் கொடுங்க லாகின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த கார்னரில் போயிட்டு சைன் அவுட் பண்ணிவிடுங்க அகைன் அட்மின் டாட் மைக்ரோசாஃப்ட் டாட் காம்னு டைப் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க உங்களோட யூசர் நேம் கேட்கும் அதில் குளோபல் அட்மின் டைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணுங்கள் பாஸ்வேர்ட் கேட்கும் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் கொடுங்க மற்றவனே பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஆத்தென்டிகேஷன் போகும் இந்த செகண்ட் ஆத்தென்டிகேஷன்றது வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து நோட்டிஃபை ஆகும் உங்களோட மொபைலில் அப்ரூவ் டினை இருக்கும் நீங்கள் வந்து அப்ரூவ்னு கொடுத்தீங்கன்னா தான் இங்கே வந்து சைன்இன் பண்ண அலோவ் பண்ணும் சப்போஸ் உங்களோட மொபைலில் வந்து டினை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களை லாகின் பண்ண விடாது இதுக்கு பேர் தான் வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் சொல்லுவாங்க ஸோ இதுக்கப்புறம் ஒவ்வொரு முறையும் லாகின் பண்ணும்போதும் உங்களுக்கு என்னன்னாக்கா உங்களோட மொபைலில் வந்து நோட்டிஃபை ஆகும் மொபைலில் நீங்கள் வந்து அப்ரூவ்னு கொடுத்தா தான் உங்களை லாகின் பண்ணவே விடும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்